வாழ்வாதாரத்தையும் மற்றும் மண்ணின் கலைகளையும் பெருமையை சேர்த்துக் கொண்டிருக்கும் இந்த விழா குழுவினருக்கு அனைவருக்கும் மீண்டும் மீண்டும் நன்றி கூறி ஒயிலாட்டம் கலை பண்பாட்டுத்துறை சார்பாக இதோ அருமையான புத்தக கண்காட்சியில் பல்வேறு படைப்புகளையும் ஆற்றல் மிக்கும் எழுத்துக்களாக எடுத்து சொல்லி வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நிகழ்வில் முன்னாள் முதலமைச்சராக இருந்த, படிக்காத மேதையாக இருந்து பல்வேறு இடங்களில் பள்ளிகளை துவங்கிய மகத்தான தலைவர் ஐயா காமராஜர் அவர்கள், பள்ளிகளுக்கென்று பல சிறப்புகளை எடுத்து உரைத்தவர் கைலாசமூர்த்தி ஐயா அவர்கள் எங்கு சென்றாலும் அவருடைய பெருமையும் ஒயிலாட்டத்தின் வாயிலாக எடுத்து சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அதன் அவர்கள் வழியில் இன்று படிக்காத மேதையின் பாடலை படித்த மக்களிடையிலே பாடுவதில் மிகவும் பெருமை அடைகிறோம். இதோ படிக்காத மேத வாழ்வ பாரடி, அதை பக்குவமாக எடுத்து சொல்வேன் கேளடி. நம்ம படிக்காத மேத வாழ்வ பாரடி, அதை பக்குவமாக எடுத்து சொல்வேன் கேளடி. அதை பக்குவமா எடுத்து சொல்வேன் கேளடி. சிவகாமி பெற்றெடுத்த செல்வம் அவர்தான், சிவகாமி பெற்றெடுத்த செல்வம் அவர்தான், செந்தமிழர் வாழ்வுக்கு ஒளியும் அவர்தான். நம்ம படிக்காத மேல வாழ்வு பாரடி, அதை பக்குவமா எடுத்து சொல்வேன் கேளடி. பதவி தேடி என்றும் அவர் அடைந்ததும் இல்ல, பணங்காசு சேர்த்ததுக்கு முயன்றதும் இல்ல. பதவி தேடி என்றும் அவர் அடைந்ததும் இல்ல, பணங்காசு சேர்ப்பதுக்கு முயன்றதும் இல்ல. தேடி வந்த பதவிக்கெல்லாம் சேவையை செய்தார், எளிமையான ஏழைகளின் இதயத்தில் நின்றார். நம்ம படிக்காத காமராஜர் பாரடி, அதை பக்குவமா எடுத்து சொல்றேன் கேளடி. தமிழகத்தின் முதல்வராக சிறந்து விளங்கினார், தவறாமல் ஊர்தோறும் பள்ளி தொடங்கினார். தமிழகத்தின் முதல்வராக சிறந்து விளங்கினார், தவறாமல் ஊர்தோறும் பள்ளி தொடங்கினார். மதிய உணவு திட்டத்தினை அறிமுகம் செய்தார், மக்களின் மனதிலே நிரந்தரமானார். மதிய உணவு திட்டத்தினை அறிமுகம் செய்தார், மக்களின் மனதிலே நிரந்தரமானார். அகில இந்திய தலைவராக ரஷ்யா சென்றார், அங்கிருந்த சமத்துவத்தை போற்றி புகழ்ந்தார். அகில இந்திய தலைவராக ரஷ்யா சென்றார், அங்கிருந்த சமத்துவத்தை போற்றி புகழ்ந்தார். அமெரிக்காவின் நடவடியை கண்டித்து நின்றார், அவனிலே புதுப்பாதை காண துடைத்தார். நம்ம படிக்காத காமராஜர் பாரடி, அதை பக்குவமா எடுத்து சொல்வேன் கேளடி. போற்றுவகையில் வாழ்ந்து காட்டினார். நாலு முழோ வேட்டியோடு உலகை சுற்றினார். நானிலமும் போற்றுவகையில் வாழ்ந்து காட்டினார். நம்ம படிக்காத காமராஜர பாரடி, அத பக்குவமா எடுத்து சொன்ன கேளடி. சொந்தமின்று தாய் தவிர யாருமே இல்ல, துணை இருக்க மங்க என்ற சிந்தனையும் இல்ல. சொந்தமின்றி தாய் தவிர யாருமே இல்ல, துணை இருக்க மங்க என்ற சிந்தனை இல்ல. ஆண்டி கையில ஓடு இருக்கும் அதுவும் இல்ல, அப்படிப்பட்ட தலைவர் இப்போ உலகின்னு இல்ல. ஆண்டி கையில ஓடு இருக்கும் அதுவும் இல்ல, அப்படிப்பட்ட உலகத்துக்கு யாருமே இல்ல. நம்ம படிக்காத காமராஜர பாரடி, அத பக்குவமா எடுத்து சொல்றேன் கேளடி. நம்ம படிக்காத காமராஜர பாரடி, அத பக்குவமா எடுத்து சொல்றேன் கேளடி.